6000 தொழில்முறை ரவுடிகள் களத்தில் இருக்கான், ஆக்டிவாக இருக்கான், கரண்ட்டில் இருக்கான். நிலைமை சீரியஸாக போயிருக்குன்னா அண்ணாதிமுகவுக்கும் ரவுடிகள் தேவை, தங்கராச்சாரியாருக்கும் ரவுடிகள் தேவை. ஒரு 50 ரவுடிகள் அருவாரோடு போய் திமுக காரணம் பெற்றான், தப்பி ஓடுறான். கருணாநிதி தப்பி ஓ, அந்த கூட நானும் இருந்தேன். அப்போது அண்ணாதிமுகவுக்கு அண்ணாதிமுகவுக்கு ரவுடியா எதுக்கு? திமுகவை அடிப்பதற்கு உதைப்பதற்கு யார் தேவை? அயோத்திக்கு போய் வீரமணிங்கிற ரவுடி தேவை. இந்தியாவே வேடிக்கை பார்க்குற ரவுடி பூரா உத்தரம் போட்டு 200 சீட் ஜெயிச்சிச்சு. யார் காவல் உங்கள் நண்பன் இருக்கு, மக்களுக்கு நண்பன் ரவுடிகளுக்கு. ஸ்டாலின் வச்சிருக்கிறதார அவன் ரவுடி வச்சுருக்கான். 1 கோடி ரூபா அந்த காருடைய விலை. 1 கோடி அவனுக்கு ஏது எப்படி வந்தது? அவனுக்கு உதயநிதியுடைய கட்டுப்பாட்டில் அனைத்து அமைச்சர்கள், அதிகாரிகள், ஐஏஎஸ்கள், ஐபிஎஸ்கள், இப்படி அத்தனை பேரையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முதல் கட்ட முயற்சி தான் இந்த இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம். மூன் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? சோ இப்போ வந்து அதிகப்படியா நம்ம வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எங்க பார்த்தாலுமே வந்து கொலை அப்படின்றது கூட தாண்டி கொலை கொலையாத அங்கங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா இங்க சென்னையில இருக்கக்கூடிய மாநில தலைவரா இருந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதனுடைய கேஸே ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் அது முழுமையா முடியறதுக்குள்ள மதுரையில வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர், அதுவும் பிடிஆர் அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்திலே வந்து காலையில வெட்டி கொலை பண்ணிருக்கிறாங்க. சோ இப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றதா, இல்ல என்ன காரணம் இப்படி நடக்கிறதுக்கு? இல்லம்மா, இதுல அடிப்படை ஒரு விஷயம் என்னன்னா, 22,000 முழு நேர ரவுடிகள் அரசு பட்டியலிட்டிருக்கு. 6000 தொழில்முறை ரவுடிகள் களத்தில் இருக்கான், ஆக்டிவாக இருக்கான், கரண்டில் இருக்கான். இது இந்த தமிழ்நாட்டை சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கான ஆதாரமே இந்த 6000 ரவுடிகள் தான். 6000 ரவுடிகள், 22,000 முழு நேர ரவுடிகள் அரசு பட்டியல் இடுகிற அளவுக்கு நிலைமை சீரியஸாக போயிருக்குன்னா அண்ணாதிமுகவுக்கும் ரவுடிகள் தேவை, திமுகவுக்கும் ரவுடிகள் தேவை, சங்கராச்சாரியாருக்கும் ரவுடிகள் தேவை. சங்கராச்சாரியார் சங்கர்ராமன் கொலையை அப்புங்கிற ரவுடியை வச்சு தான் பண்ணார். அண்ணாதிமுக ரவுடிகளை ஏன் வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது அயோத்திக்கு இப்போ வீரமணி மூலம் திமுகவுடைய சீரணி அரங்கு பொதுக்கூட்டம் ஒரு 50 ரவுடிகள் அருவாரோடு போய் திமுக காரணம் பெற்றான், தப்பி ஓடுறான். ஒரு கட்சி, ஒரு நாட்டை ஆண்ட கட்சி தப்பி ஓடுறான். அயோத்தி வீரமணிக்கு எதிர்த்தாக்கல் கொடுக்க முடியாமல் கருணாநிதி தப்பி ஓட, அந்த கூட நானும் இருந்தேன். அப்போது அண்ணாதிமுகவுக்கு ரவுடியா எதுக்கு? திமுகவை அடிப்பதற்கு உதைப்பதற்கு யார் தேவை? அயோத்திக்கு போய் வீரமணிங்கிற ரவுடி தேவை. திமுகவுக்கு ரவுடி தேவை எப்படின்னா, பங்குமார் இந்த ஆம்சாங் ஜெயிச்ச வருஷம் 2006 200 வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் தேர்தல், அப்படியே ஒரு கும்பல ஒரு 100 போகிறான். எல்லாம் வந்து வக்கீல் கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போகிறான், அப்படியே பூத்தை கேப்சர் பண்ணுறான், மக்களெலாம் தெரித்து ஓடுறான். போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, ஜனநாயகம் வேடிக்கை பார்க்குது, சட்டம் வேடிக்கை பார்க்குது, கோர்ட் எல்லாம் வேடிக்கை பார்க்குது. இந்தியாவே வேடிக்கை பார்க்குது. ரவுடி பூரா புத்தரம் போட்டு 200 சீட் ஜெயிச்சிருச்சு. யாரு? திமுக. இதை பார்த்து கொண்டிருந்த இப்ராஹிம் கலிபுல்லாங்கிற ஒரு நீதியரசர், என்னடா நடக்குது நாட்டில், சட்டம் ஒழுங்கெல்லாம் இருக்கா, எங்களுக்கா என்னடா வேலை, 200 தேர்தல் இது ரத்து பண்ணுறாரு. அதில் ஆம்ஸ்டராங் போய் சொல்றாங்க, ஐயா நான் திமுக காரணம் இல்லை, எனக்கு திமுக ஓட்டும் போடல, எனக்கு மக்கள் போட்ட ஓட்டு, அதனால் என்னதை ரத்து பண்ணாதீங்க. அவருக்கு மட்டும் அந்த முறை கவுன்சிலர் இருக்கார் யானை சின்னத்தில் ஜெயிச்சப்போ. அண்ணாதிமுகவுக்கும் ரவுடிகள் தேவை, திமுகவுக்கும் ரவுடிகள் தேவை, சங்கராச்சாரியாருக்கு ரவுடிகள் தேவை. அப்போ இந்த ரவுடிகள் 22,000 பேருக்கு வேலை இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனர் மாற்றிருந்தாருங்க. அப்போ அவர் அருண் அவர்கள் கூட சொல்லியிருந்தது, ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில் நாங்கள் வந்து பேசுவோம்னு சொன்னார். சொல்லி ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொலை இப்போ வந்து நடந்திருக்குது. ஸோ நான் வந்து சென்னைக்கு தான், அதனால என்னை கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரா, இல்லை முழுமையாகவே போலீஸ் வந்து இது அவ்வளோவா கண்டுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களா ரவுடி? இல்லைம்மா, இப்போ இந்த ரவுடிகள் பூராமே காவல்துறைக்கு நெருங்கிய நண்பர்கள். அதாவது காவல் உங்கள் நண்பன் இருக்குது, மக்களுக்கு நண்பன், ரவுடிகளுக்கு நண்பன்.
இந்த ரவுடிகளை காவல்துறையால் 24 மணி நேரத்தில் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் நம்ம கமிஷனர் பதவியேற்றோன்னு என்ன சொன்னார், உங்களுடைய மொழியிலே நான் பதில் சொல்லுகிறேன், நீங்கள் திருவேங்கடம் என்கவுண்டர், புதுக்கோட்டையில் என்கவுண்டர், அதுக்கு இவருக்கு சம்மந்தம், இவர் சிட்டி கமிஷனர் தான். அப்போது இதுதான் பதில், இதுதான் வழி, வேறு வழியே இல்லை. நீங்கள் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் திருவேங்கடம் என்கவுண்டர் தவிர்க்க முடியாது. எது தவிர்க்க முடியும்? ஏன்னா நீங்கள் இவனுக்கு இந்த திருவேங்கடத்தின் மீது 3 மர்டர் கேஸ் இருக்கு, 3 பேரை கொலை பண்ணிட்டான், 3 ஆயுள் தண்டனை ஜெயிலில் இருக்கணும் அவன், இல்லை 3 தடவை தூக்கில் போட்டிருக்கணும், 4 கொலை முயற்சி வெட்டுறான், தப்பிச்சு ஓடி போயிடுறான். அப்போ இவன் மறுபடியும் ஆம்ஸ்ட்ராங் கொள்றதுக்கு வர்றான். ஆம்ஸ்ட்ராங் ஏதோ சாதாரண வழிபோக்கன் அல்ல, அவர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் தொழிலதிபர், மில்லியன் கணக்கில் தொழில் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். ஒரு ரவுடி டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொள்றான்னா, அப்போ அந்த ரவுடிக்கு வந்து தொழில் முறை கொலை செய்வது. நீ கடலூரில் ஒரு பச்சை, அதாவது பச்சை மண், அது பால்மணம் மாறாத பையன் அவன், அவங்க பாட்டி அப்பா எல்லாம் எரிச்சு கொன்று தடையத்தையும் அழிச்சிருக்கான். இது யார் பண்ணுவா? சொந்த பந்த ரத்த உருவம் பண்ணியிருக்க மாட்டான். யார் பண்ணுவா? தொழில் முறை ரவுடி தான் பண்ணுறான். இப்போ இதுக்கு இது என்ன கோர்ட்டு, சட்டம், நீதிமன்றம், சட்டம், ஜனநாயகம், பிபி, ஏபி, வழியே இல்லை. அரபு நாட்டில் என்ன பண்ணுறான், சட்டத்தை திருத்தணும். இந்த ரவுடிகளோட தொடர்பாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையும் கைது செய்ய சிறையில் அடைக்கணும். இப்படி ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இந்த நாட்டை, தமிழ்நாட்டில் தான் இந்த கூத்து போகிறான், கேரளாவில் அப்படிலாம் பண்ணவே முடியாது. காவல்துறையும் ரவுடி அரசியல்வாதி 3 பேர் கூட்டணி. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ரவுடியும் ஆடிக்கார், பிஎம்டபிள்யூ, இன்னைக்கு அந்த சுட்டு பிடிச்சாங்கல்ல சீர்காழி சத்யா, லேண்ட் குரூசர், ஸ்டாலின் வச்சிருக்கிற அந்த காரை, ஸ்டாலின் வச்சிருக்கிற காரை அவன் ரவுடி வச்சுருக்கான். 1 கோடி ரூபா அந்த காருடைய விலை, 1 கோடி அவனுக்கு ஏது எப்படி வந்தது அவனுக்கு? அப்போ அரசியல்வாதி அதிகாரி ஒரு கூட்டு, காவல்துறை அதிகாரி எல்லாருமே 2000 கோடி, 3000 கோடி, 4000 கோடி, 25000 கோடி ரூபா வரைக்கும் வைத்திருக்கிற காவல்துறை ஏடிஜிபிகள் இருக்கான். இப்படி ரியல் எஸ்டேட், ரியல் எஸ்டேட்னா அந்த ரவுடி பயன்படுத்தப்படுறான். அண்ணன் தம்பி 2 பேருக்கு சண்டை, கோர்ட்டுக்கு போயிடுறான், அண்ணங்கிட்ட அடிமாடி வலைக்கு வாங்குறான், தம்பியை குடிச்சிடறான், இடத்துக்கு எழுதி கொடுத்துட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த ரவுடியை ஏவி விடுறதுக்கு காவல்துறை அங்கீகாரத்தோடு ரவுடி போகிறான். அதனால தான் அவன் லேண்ட் குரூஸ் இருக்கார், 1 கோடி ரூபா கார், ஸ்டாலின் வச்சிருக்கிற கார அவன் வச்சிருக்க முடியுது. அப்போ இதுக்கு எல்லாம் காரணம் யார்? காவல்துறையும் அரசியல்வாதியும் தான். எல்லா 22000 ரவுடி எப்படி வந்திருப்பான்? இப்போ போலீஸ் துறைன்றது வந்து, அதாவது காவல்துறை வந்துட்டு சிஎம் அவங்களுடைய இதுல தான் வருது, அவர் ஏன் அதை கண்ட்ரோல்ல வச்சுக்காம இருக்கிறாரு? ஏன்னா இப்போ அவங்க வந்து கரெக்டா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதி தீர்க்கறதுக்கான வழிகள் கண்டிப்பா இருக்கும்ல, அதுக்கான முயற்சிகளோ அதுக்கான சரியான ஆக்ஷன் அவங்க எடுக்கல அப்படின்ற மாதிரி. இப்பமா சிட்டியில ஏடிஜிபி அருண், நீங்க ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில் வேலன், அவர் பல தூத்துக்குடியில் இருந்தார், அங்கேருந்து எல்லா பக்கத்துலையும் வந்தவர், ஏடிஜிபி அட்மின் டேவிட்ஸின் ஆசீர்வாதம். இந்த 3 அதிகாரிகளுமே திமுக அண்ணா திமுக பழி வாங்குது, தண்ணியில் காட்டுக்கு மாற்றுது, கன்னியாகுமரி கடிக்குது, திருப்பூர் அடிக்குது. இப்போ இந்த ஆட்சி வந்தபோது இருந்தார் டேவிட்ஸின் ஆசீர்வாதம், அவரை சில கூலி பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுறான், அவரை பாஸ்போர்ட்டு தயார் பண்ணி விற்றார், மதுரை கமிஷனர் பல அண்ணாமலை அடிக்கிறான், அமர் பிரசாத் எல்லாம் அடித்தோடனே அவர் தூக்கி போட்டாங்க. இப்போ அவர் விட்டார் வழியில், திருப்பி அவரே சீட்டு உட்கார வச்சுருக்கேன். இந்த 3 அதிகாரிகள் யார்? செந்தில் வேலன், டேவிட்ஸின் ஆசீர்வாதம், அருண், 3 பேருமே அரசியல் கயிறால் கட்டப்படவில்லை என்றால், 3 பேரும் தமிழ்நாட்டில் ரவுடிகளே எல்லாம் பண்ணிடுவாங்க 3 பேரும். ஆனால் இவர்களை அரசியலுங்கிற கயிறு என்ன பண்ணும், கட்டி வச்சிடும். அவனை ஒரு ரவுடியை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு போகிறோம், 4 ஃபோன் போத, வட்ட செயலாளர் 2 முருகன் பேசுவார், மாவட்டம் பேசுவார், எம்எல்ஏ பேசுவார், இந்த முட்டாள் மக்கள் அவனுக்கு தானே ஓட்டு போடுறான். இந்த மீடியாக்கள் வந்து முழுக்க அரசு எதை வாந்தி எடுக்குதோ அதை பூரா அவன் செய்தியாக்கி மக்கள்கிட்ட கொடுக்குறான். எவ்வளோ விஷயம் இருக்குது மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்ப்பதே இல்லையே. எல்லா கள்ளச்சந்தை முதலாளிகள் பூரா மீடியா கையில் வச்சுருக்கான், ஜெயிலில் இருக்கிற அக்யூஸ்டு பூரா மீடியா முதலாளியாக இருக்கான், ஜெயிலில் இருந்தவனும் இருக்கான்,
இருக்க போறவனு இருக்கான். இப்போ மக்கள்கிட்ட எப்படி செய்தி போய் சேரும்? இதுதான் பெரிய தடையே. காவல்துறை இப்போ அருண் இருக்காரு, ஏடிஜிபி அருண் ஐபிஎஸ், முழு அதிகாரம் 2 வருஷத்துக்கு அவர் கொடுத்தா சென்னையில் கிளீன் போல்டு, ரவுடிகளாக இருக்க மாட்டான், ஆந்திரா பார்டருக்கு போயிடும் எல்லா பயிலும். ஆனால் அவருக்கு 2 வருஷம் அதிகாரம் கொடுக்கப்படுமா, ஒரு சந்தேகம். அதே போல் ஐஜி இன்ட்டு செந்தில் வேலன், அவருக்கே நீங்கள் டோட்டல் தமிழ்நாடு எஸ்பி வேலை வாங்கிடணும். எவன் ரவுடி லிஸ்ட்டில் இருக்கான, ஹெச்எஸ் இருக்கோ, ஏமா ஒவ்வொருத்தனுக்கும் 7 கொலை, 8 கொலை, 10 கொலை, 15 கொலை. அப்போது காவல்துறை கையாளாக துறைன்னு தான் அதுக்கு பேர். ஆ, நீங்கள் செத்து போன ஆற்காடு சுரேஷுக்கு 8 கொலை கேஸ், ஒரு கொலை கேஸ் கூட நிரூபிக்க முடியல, எதுக்கு போலீஸ் கலைச்சிருங்க? 8 ஆயுள் தண்டனை வந்திருக்குமா இல்லையா அவனுக்கு, 8 தூக்கு வந்திருக்கணுமா இல்லையா, 17 கொலை முயற்சி, 17 பேரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், 8 முறை குண்டர் சட்டம். இப்படி இதுக்கு பின்புலம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள், வேற அதிகாரிகள், இவர்கள் தான். அவன் 20 வருஷத்துக்கு முதல் கொலை வந்து 2002 பண்ணுறான், 23 செத்து போயிடறான். 20 ஆண்டு காலத்தில் 38 வழக்கு, எல்லாம் கொலை வழக்கு. அப்போ ஏன் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் காவல்துறை சாட்சியோடு ஏன் நிறுத்தலை? நீதிமன்ற ஜட்ஜு போய் தேடி அக்கீஷ்வரன் தேடி பிடிக்க மாட்டார். நீதிபதிகளுடைய வேலை என்னன்னா, நீங்கள் சாட்சிகள், உயிருள்ள சாட்சி, உயிரற்ற சாட்சி, எல்லா குற்ற ஆவணங்கள், சிசிடிவி ஃபுட்டேஜு, இப்படி பல ஆதாரங்களை கொடுத்தா ஆதாரங்களின் அடிப்படையில் அவன் வக்கீல், அரசு வர வக்கீல் எல்லா வாதங்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வந்து சாட்சிகளின் அடிப்படையில் அவனை குற்றவாளியும் சொல்வார். இதை நிரூபிக்க வேண்டிய வேலை யாருக்கு? போலீஸுக்கு. போலீஸ் அதை செய்கிறதே இல்லை. அப்போ அவன் விடுதலையாகி போயிடறான். எத்தனை வழக்கில்? 8 வழக்கில் விடுதலையாகி போவான். 8 மர்டர், செத்தே போயிட்டான், ஆளே காலி, கொடூரமாக கொலை பண்ணுறான். அப்போது இப்படி 6000 ரவுடி இருக்கான். 6000 ரவுடி இருக்கான்னா மக்கள் இப்படி நிம்மதியாக இருப்பான்? 22,000 பேர் அரசே பட்டியலிட்டு வச்சுருக்க, லிஸ்ட் இருக்கு அரசுக்கிட்ட. நீங்கள் 12 வருஷம் ஆச்சு, 2012 நடந்தது ராமஜெயம் குழவர் அக்கிஷ்டே கிடைக்கு, அக்கிஷ்ட தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், யார் அக்கிஷ்டம் தெரியும். ஆனால் அதை ப்ரூவ் பண்ண முடியல. ஏன் ப்ரூவ் பண்ண முடியல? அதிகாரியுடைய கை கட்டப்பட்டு. திருநெல்வேலியில் ஜெயக்குமார் தனசிங் யார் கொண்டானு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாம் தெரியும், அரசே போக பயப்படுது. இப்படி ஆம்ஸ்டாங் கூட அதே தான். திருவாரூர் மாவட்ட செயலாளர் அதனால ஜெயிச்சா மந்திரியாக இருப்பான், ஒரு ரவுடி போய் வெட்டி தள்ளுறான் அவர் வீட்லேயே. திமுகனுடைய மாவட்ட செயலாளர், திருவாரூர் மாவட்ட செயலாளர், இப்போ இருக்கார் எம்எல்ஏ இருக்கார், அவங்க அண்ணன் பூண்டி கலைச்செல்வன், பூண்டி கலைவாணன் அண்ணன், இப்போ 2 பேரும் அண்ணனை காலியை பண்ணிட்டான், ரவுடி பேரை காலி பண்ணுறான்னா ஒரு மாவட்ட செயலாளர் மந்திரியாகிற எம்எல்ஏ ஆகக்கூடிய ஒருவனை ஒரு ரவுடி போய் வெட்டி கொண்டு திருச்சி ஜெயிலுக்கு போயிட்டான். அப்போது இதை பற்றியெல்லாம் யோசிப்பதற்கு எடப்பாடிக்கு நேரம் இல்லை, ஸ்டாலினுக்கு நேரம் இல்லை, வேறு யாருக்கு நேரம் இருக்குது? மக்களுக்கு தான் நேரம் இருக்குது. இந்த ரவுடிகள், ரவுடி எலிமெண்ட்ஸு பூராமல் அரசியல்வாதியுடைய பாதுகாப்பில் தான் போலீஸ் பிடிக்கிறதே இல்லை. இப்போ ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அவங்களுடைய சில நிர்வாகிகளெல்லாம் வந்து ஒரு சில விஷயத்துக்காக பேசியிருந்தாங்க. விக்ரமாதித்யா தேர்தல் அப்போ தேவையில்லாத விஷயம்லாம் பேசினாங்க, கேஸ் போட்டு இப்போ தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணி அண்ட் அவங்களும் விடுதலாகி வெளியில் வந்தாலும் அந்த பிரச்சனை ஒரு பக்கம் அவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் உங்களை எதுவுமே டைரெக்டாக சொல்லவே இல்லை, இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னதுக்கே எங்களை வந்து கேஸ் போட்டிங்கன்னு. இப்போ அவங்களுடைய கட்சி நிர்வாகி மறுபடியும் அதுவும் ஒரு அமைச்சர் வீட்டுக்கு பக்கத்துலேயே வெட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, இதை அவங்க எப்படி கையாளுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி இல்லைம்மா, இது நாம் தமிழர் கட்சி, நீம் தமிழர் கட்சி, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ரவுடிகளுடைய ஆட்சி நடக்குது. ரவுடிகிட்ட 10 லட்சம் ரூபா கொடுத்தா எவனை வேணால் கையை காமிச்சு வெட்டி போட்டே இருக்கான். இதை இதுக்கு ஒரு சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நீங்கள் காவல்துறை ரவுடி லிஸ்ட்டில் எவன் இருக்கானோ அவர்களை நீங்கள் ஊருக்குள்ளே வரவிடக்கூடாது, காவல்துறை கண்காணிப்பில் வச்சுருக்கணும், இல்லை சிறைக்குள்ளேயே வச்சுருக்கணும், இல்லை தண்டனை கடுமையாக்கணும். காவல்துறை எந்த குற்றத்தையும் நிரூபிப்பதே தவறி இருக்குது.
இப்போ இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. முக்கியமாக உள்துறை செயலாளர், அப்புறமா சென்னை கார்பரேஷனுடைய செயலாளர் வந்து நிறைய பேர் வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து இப்போ நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக இந்த மாதிரி எல்லா மாற்றமும் பண்ணியிருக்காங்க. ஐஏஎஸ்னுடைய மாற்றம் கூட அதுக்காக இருக்கும்னு நினைக்கலாமா? இல்லை, முதலமைச்சர் அமெரிக்கா போகிறார், அதிகாரம் முழுக்க உதயநிதி கட்டுப்பாட்டில் வருது. உதயநிதி கட்டுப்பாட்டில் வருகிற பொழுது நீங்கள் அரசுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அதிகாரிகளை சீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. இனிமேல் அவர் தான் எதிர்கால முதலமைச்சர். ஏன்னா இப்போ கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது துணை முதலமைச்சர் யார் இருந்தா? ஸ்டாலின். ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்து அத்தனை நிர்வாக அதிகாரத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்தார். இப்போ அதே போன்று காலம் மீண்டும் திரும்பி இருக்கிறது. இப்போ உதயநிதியுடைய கட்டுப்பாட்டில் அனைத்து அமைச்சர்கள், அதிகாரிகள், ஐஏஎஸ்கள், ஐபிஎஸ்கள், இப்படி அத்தனை பேரையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முதல் கட்ட முயற்சி தான் இந்த இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம். ஓகே, ஸோ இப்போ அவருடைய இது நடக்க போகிறது. அமெரிக்கா போயிட்டு அவருக்கு 1.5 மாதம் ஆக வர்றது. 1.5 மாத காலம் எந்த குளறுபடியும் இருக்கக்கூடாது, எந்த சிக்கல் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இதற்கான முதல் கட்ட முயற்சி தான் அவருக்கு கீழ் கட்டுப்படுகிற, அவருக்கு ஒத்துழைக்கிற அதிகாரிகளுடைய பட்டியலை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த பட்டியலை தேர்வு செய்திருக்கிறார் இன்றைய முதலமைச்சர், நாளைய முதலமைச்சருக்கு. இதுதான் இந்த அரசு பட்டியல் மாற்றம். இன்றைய முதலமைச்சர் நாளைய முதலமைச்சருக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கு, இதுதான் விஷயம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து இப்போ அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்தினாரு காவேரி பிரச்சனை காரணமா. இப்போ திமுக வந்தா மட்டும்தான் இந்த காவேரி பிரச்சனைன்றது ரொம்ப அதிக அளவுல பேசுற மாதிரி தெரியுது. அதிமுக இருக்கும்போது இருந்தது, ஆனா அவங்க வந்து ரொம்ப சைலண்டா ஹேண்டில் பண்ண மாதிரி தெரியுது. இது மூலியமா அவங்க வந்து அரசியல் படுத்தி மக்களை வந்து ஏமாத்துறதுக்கான ஒரு வேலையா இது வந்து கையாளுறாங்களோ? இல்ல, காவேரி காய்ந்து போனதுக்கு காரணமே கருணாநிதின்னு பிறக்கிற குழந்தைகள்லாம் தெரியும். 1972 காவிரி ஒப்பந்தத்தை புதுப்பிச்சிருக்கணும், கருணாநிதி அதை புதுப்பிக்கலை. ஏன் புதுப்பிக்கலைன்னா காங்கிரஸ் அரசாங்கம் கருணாநிதி மீது சர்க்காரியா கமிஷன் ஊழல் வழக்கு நிலுவையில் இருந்தது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பு அந்த 1922 போட்டதை 50 வருஷம் கழிச்சு 72 புதுப்பிக்காமல் விட்டதை புதுப்பிக்கணும்னு ஒரு வழக்கு போடுறாரு கருணாநிதி. அந்த வழக்கையும் வாபஸ் வாங்கிறார். ஏன் வாபஸ் வாங்கிறாருன்னா கர்நாடகாவில் திமுக வராது, அதிமுகவும் வராது, அங்கே வரும் காங்கிரஸ் தான் வரும். அதனால் இந்திரா காந்திக்கு தமிழ்நாடு தேவையில்லை, கர்நாடகா வேணும். கர்நாடகாவுக்காக கர்நாடக அனைத்து கட்சி தலைவர்களையும் இந்திரா காந்திக்கு கொடுத்த அழுத்தத்தின் மூலம் அந்த அழுத்த கருணாநிதியை விரட்டி கருணாநிதி வாபஸ் வாங்கிட்டார். வாபஸ் வாங்கப்பட்ட பிறகு அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தியவர் ஒரு மன்னார்குடி ரங்கநாதன் என்கின்ற ஒரு பார்ப்பனர். இவர் தான் காவிரி தண்ணி வேணும்னு அந்த வழக்கை நடத்தினார். திமுக கருணாநிதி வாபஸ் வழக்கு வாபஸ் வாங்கிட்டார். இதெல்லாம் மக்களுக்கே போய் சேரல. ஏதோ காவிரியில் தண்ணி வரலாம், தஞ்சாவூர்கார் பிரச்சனைன்னு மற்றவங்களாம் கிடக்கான். இங்கே தான் எவனுக்குமே முதலமைச்சரை போய் சினிமா தேட்டர் தேடுற பயிலாக தானே இருக்கான், அறிவு கெட்ட தமிழனாக தானே இருக்கான். 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான், காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறான், குவாட்டருக்கு ஓட்டு போடுறான். இப்போ விக்கிரவாண்டியில் 10,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு 20,000 கொடுத்த ஓட்டு போட்டான். இவனுடைய தலைவிதியை 5 ஆண்டு கால தலைவிதியை எவ்வளோக்கு விற்கிறான்? 10,000 ரூபாய்க்கு குடும்பமே விற்கிது, கூவி கூவி விற்கிது. இந்த தமிழனுக்கு எங்கே அறிவு இருக்குமா? அப்போ இதுதான் இங்கே அரசியல். அடுத்து சினிமா தேட்டரில் போய் தேடுறான், யாரா முதலமைச்சர்னு, விஜய் வருவாரான்னு. அப்போது இங்கே எந்த அரசியலும் மக்களிடம் போய் சேரவே இல்லை. மக்களிடம் சேர்ந்த விஷயத்தை 30% ஓட்டே போட வர்றதில்லை. அவன்தான் இன்டலெக்சுவல், அவன்தான் அறிவாளி, அவன்தான் சூடு சுரணை உப்பு உரப்பு காரம் சாப்பிட்றவன். அவன் இந்த அரசியல்வாதிகளை பார்த்து அவன் எனக்கு இவருக்கு மேல் நம்பிக்கை இல்லைன்னு 30% பேர்
6 கோடி ஓட்டுல 63-18 1,80,000 பேர், 2 கோடி பேர் பூத்துக்கே வர்றது இல்லையா. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஜனநாயகத்தை காக்கக்கூடிய குற்றவாளிகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. பல பேர் லஞ்ச ஊழல் வழக்கில் இருக்கான், பல எம்எல்ஏ பல எம்பிக்கள் ஜெயலலிதாவை ஊழல் வழக்கில் போச்சு, கருணாநிதி ஐயோ கொடுறாங்களே கொடுறாங்களேன்னு கத்திட்டு போய் ஜெயிலுக்கு போனார். அப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய கூத்து. ஜெயலலிதா கொண்டு போய் பெருச்சாலை பக்கத்தில் படிக்க படுக்க வச்சார் கருணாநிதி. இப்படித்தான் தமிழ்நாடு அரசியல். அதனால் இங்கே காவிரி பிரச்சனை என்பது காவிரியில் மணலே இல்லாமல் மொத்தமாக எடுத்து கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டில் தான் மண்ணு போகுது. துரைமுருகனுடைய பையன் கதிரானந்தும் மணல் மாஃபியா கரிகாலனும் லண்டனில் 1,000,000 கோடிக்கு வெள்ளக்கார கோல்ஃப் மைதானத்தோடு ஹோட்டல் வாங்கி வச்சுருக்கான். இதெல்லாம் யார் கேட்பது? அண்ணாமலைக்கு 10 கோடிகள் கொடுத்து தேர்தல். நீங்கள் மணல் மாஃபியா வீட்டில் போய் இன்கம் டேக்ஸ் ஒரு டைரி எடுக்கிறான், மாதம் 50,00,000 ரூபா அப்படின்னு ஒரு பேப்பர். அந்த நேரம் அந்த வீட்டுக்கு போகிறான் இன்கம் டேக்ஸு, போய் பார்த்தா மோடி அமித்ஷா நட்டா பொட்டா எல்லாம் அங்கே இருக்காங்க. இது என்னடா அது யாரும் கேட்டால், இது வந்து பிஜேபி மாநில தலைவருடைய பிஏ வீடு. நீ உனக்கு எதுக்கு என்ன 50,00,000 வாங்கி அண்ணாமலைக்கு கொடுத்துருவேன். கார் அப்படியே ரிவர்ஸ்லேயே வந்துருச்சு. அப்போது காவிரியில் மணல் திருடி விற்பது தான் 50 ஆண்டுகால அரசியல். கருணாநிதி காலத்தில் கேசி பழனிசாமி, ஆறுமுகசாமி, ஜெயலலிதாவுக்கு குடநாடு வீடு கட்டி கொடுத்தவர், சிறுதாவூர் வீடு கட்டி கொடுத்தவர், ஹைதராபாத் பங்களா கட்டி கொடுத்தவர். இன்றைக்கி ஒரு 10,000 கோடியோடு ஆறுமுகசாமி கன்னடர் செட்டில் ஆகிட்டாரு. ஆந்திராவில் எஸ்டிடி பூத் வச்சுருந்தார், 8 ரூபா 4 ரூபா வாங்கிட்டு அவர் சேகர் ரெட்டி 1,000 கோடிகளோட. நீங்கள் இப்போ அவர் டி நகரில் ஒரு பிரம்மாண்ட கன்ஸ்ட்ரக்ஷன், 1,000 கோடி ஆற்றுல பூரா 100 ரூபா கட்டாக கிடக்குது, அள்ளி அள்ளி அப்படியே ட்ராக்ல ஏஞ்சி மொத்தமாக வீட்டு கொண்டு வரலாம். ஒரு லோடு மண் 15,000 ரூபா, ஒரு ஜல்லி லோடு 15,000 ரூபா, கல்லை உடைச்சி மலையை உடைச்சி ஜல்லி ஆக்கி சில்லி சில்லாக உடைச்சி அதுவும் 15,000 ரூபா, மண் பொக்கலின் 3 பொக்கலின் அள்ளி போட்டால் அதுவும் 15,000 ரூபா. இப்படி 1,000 கோடிகளை கொட்டிய சேகர் ரெட்டி, ரோஜா ஒயின்ஸ்னு சாக்கனை கடை வச்சுருந்து கருவாடு சுட்டு விற்றுட்டு இருந்தவர் மணல் மாஃபியா ராமச்சந்திரன். இன்றைக்கி அவர் தான் ஒட்டுமொத்த அனைத்து கட்சிக்கும் அவர் தான் பணம் கொடுக்குறார், ஆல் பார்ட்டிக்கு அவர் தான் தலைவர். அவர் இன்றைக்கி ஒரு 50,000 கோடி கொள்முதல், திண்டுக்கல் ரத்தனம், கரிகால இவர்களெல்லாம் யாரோ சாரி இவர்கள் எல்லாமே துரைமுருகனுடைய பினாமி. துரைமுருகன் எனக்கு ஒத்த கால் நிற்கிறார். பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை கொடுன ஸ்டாலின் பார்த்தார், மொத்தமாக செடிக்க ஆற்றுல மண்ணே எடுத்து நீயே எடுத்து ஒத்துக்க, பொதுப்பணித்துறை கேட்காத. அப்பா காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன், மகன் காலத்தில் பொதுப்பணித்துறையை விட அதில் கோடி கொட்டுது, ஆற்றுல மண்ணே இல்லை எடுத்து ஒத்துக்க. 100 செக் டேம் கட்டினா 100 TMC தண்ணி தேக்க முடியும் காவிரியில். ஆற்றுல மண்ணை திருடுவதற்காக செக் டேம் கட்டுறதே இல்லை. தஞ்சாவூருக்காரன் பூரா திமுகவை தான் ஓட்டு போடுறான். எவன் உன்னை சாகடிப்பானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுறான் தஞ்சாவூருக்காரன் பூரா. மேட்டூர்லேருந்து நீங்கள் பூம்புகார் வரைக்கும் 1 வருடத்திற்கு மழை நீர், ஆற்று நீர், வெள்ளம், சுனாமி, புயல் வந்தால் 1,000 TMC கடல் போய் கலக்குது. 1,000 TMC இவன் 250 TMC 1991 100,000 பேர் கற்பழிக்கப்பட்டான், கர்நாடகாவில் உயிரோடு கொளுத்தப்பட்டான். ராமாபுரம் ஸ்டேஷனில் பெண்கள்லாம் தமிழச்சிகள்லாம் ஓடி போய் இந்த கன்னட காடைகளுக்காக ஓடி போய் அங்கே போய் எல்லாம் எங்களை காப்பாற்றுக்கிறான். அங்கே இருக்கிற கன்னட காவல்துறை போலீஸ்காரன் பூரா இந்த பெண்களை கற்பழித்து நாசம் பண்ணுறான். தமிழ்நாட்டில் ஒருத்தருக்குமே உணர்ச்சி இல்லை. காட்டு வீரப்பை துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ராமாபுரா காவல் நிலையம் தரைமட்டம் பண்ணப்பட்டு அத்தனை காவல்துறை சேர்ந்த கற்பழித்த அத்தனை பேரையும் சுட்டு சுட்டு கொண்டான். அப்போது இதுதான் காவிரி பிரச்சனை என்பது கடைக்கோடி தமிழனுக்கு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. காவிரியை காய வைத்தது கருணாநிதி தான் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஜெயலலிதா தான்
நீங்கள் மன்னாருடைய ரங்கநாதன் போட்ட வழக்கில் ஜெயலலிதா ஒரு வழக்காடியாக இணைந்து கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் 205 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு ஆணை வாங்கியவர் ஜெயலலிதா. இப்ப ஆனா இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த அனைத்து கட்சி கூட்டம்ன்றது சும்மா ஒரு கண் துடைப்புக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்துக்கலாமா? அதுதான் வேற என்ன, இது கணக்கெடுத்தா 2556 கூட்டமா இருக்கும். இந்த மக்களை ஏமாத்தணும், இவனுக்கு காக்கா பிரியாணி குவாட்ரு 250 ரூபா 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். இதை தாண்டி இவங்கிட்ட அரசியலே இல்லை. 2021 திமுக வந்து ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறமா 2022 வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய ரேட் வந்து ஏற்றிருந்தாங்க. அப்போவே வந்து நிறைய கட்சிக்காரவங்க, அதாவது எதிர்கட்சி இல்லாமல் சக கட்சிக்காரவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த சமயத்தில் ஏற்றாதீங்க, ஆல்ரெடி கொரோனா முடிஞ்சு இப்போதான் எல்லாருமே வந்து பேலன்ஸ் ஆகிட்டுருக்காங்க, இல்லை இது வந்து முழுமையான ஒரு இது கிடையாது, ஒரு யூனிட்ல இல்லாமல் அதிகமாக யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்காக தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரேட் ஏற்றிருக்கிறாங்க. இது வந்து ஜூலை 1 செயல்பாட்டில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக 400 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 400 யூனிட்டுக்கு மேலே 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 4.60 ரூபாயிலிருந்து 4.80 ரூபாய் 20 காசு வந்து ஒரு யூனிட்டுக்கு ஏற்றிருக்கிறாங்க. அதே போல் 500 to 600 யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 8.15 ரூபாயிலிருந்து 8.55 ரூபாய், 600 யூனிட்லேருந்து 800 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 9.20 ரூபாயிலிருந்து 9.65 ரூபாய். இது வந்து வீட்டுக்கானது, இது இல்லாமல் கமர்ஷியல் தான் ஏற்றிருக்கிறாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வாடகைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வால்ட் அதுக்கான ரேட்டையும் வந்து ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க ரேட் ஏற்றுறதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் பார்க்குறீங்க? இது ஒரு வேலை எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற காரணத்துக்காக ஏற்றிருக்கிறாங்களா? இல்லை, இப்போ அம்பானி சாரி அதானி கடந்த வாரம் சென்னை வந்துட்டு போனார். ஒரே காரணம், மின்வாரியங்கள் முழுமையாக அதானியிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அதானி அவருடைய எனர்ஜி பிளான்ட் முழுக்க தமிழக அரசுக்காக மின்சாரம் கொடுக்கப்படுகிறது. இதற்கான ஒப்பந்தம்தான் கடந்த வாரம் அதானி சென்னை வருகை. இனி தமிழ்நாடு மின்சார ஆணையம் சொல்லுகிற மக்களுக்கு கொடுக்குற திட்டத்தை அதானி நிறுவனம்தான் கொள்கை வகுத்து கொடுக்கும். தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்சாரத்தை கொள்முதல் செய்வது, விநியோகம் செய்வது அத்தனையுமே இனி அதானி பவர் ஏஜென்சி தான் கட்டுப்படுத்தும். இதற்கான ஒப்பந்தத்தை தமிழக அரசு கையெழுத்திட்டு விட்டது. அதனால் இனிமேல் அதானி எனர்ஜி லிமிடெட் எதை சொல்லுகிறதோ அதன்படித்தான் இந்த வாரம் இந்த புதிய மின்கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. இனிமேல் வருடா வருடம் மின்சார கட்டணம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமாம், அதுக்கான பெர்மிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. நாங்கள் எத்தனை முறை வேணால் மாற்றலான்றதுக்கான பெர்மிஷன் தமிழ்நாடு வாங்கியிருக்கிறாங்கன்னு. ஆனால் வருஷம் வருஷம் மாற்றிட்டே இருந்தாங்கன்னா பொதுமக்கள், அது முக்கியமாக வந்து நடுத்தட்ட மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்காதா? இல்லைம்மா, அதை பற்றி அரசு கவலைப்படுவதே இல்லை. கவலைப்படுகிற அரசாக இருந்தால் அதானி கொடுக்கவே மாட்டாங்க. தமிழக அரசுகிட்ட இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா? தமிழக அரசாங்கம் 32,000 மெகாவாட்டை உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையங்களை மாநில அரசே வச்சுருக்கு. தனியார் அதானியால் உற்பத்தி செய்யப்படுகிற பொழுது ஏன் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களை கொண்ட மின்வாரியம் ஏன் செய்ய முடியாது? மின்வாரியங்களை பொறுத்தவரை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கு காரணம் தனியார் நிறுவனங்களுடைய தேர்தல் நிதி இந்த அரசுகளுக்கு வேணும். இதுதான், இதை தாண்டி இதில் எந்த நலனும் இல்லை. தனியார் நிறுவனங்கள், அதானி நிறுவனம் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இந்த தேர்தல்களுக்கு 1000 கோடியை நிதிகளாக கொடுக்கிறது. இதற்கான ஆர்வம்தான் மாநில அரசாங்கத்தினுடைய மின்வாரியத்தினுடைய நிர்வாகத்தை அப்படியே தூக்கி அதானி லிமிட்டெடுக்கு கொடுக்குறாங்க. இதில் சொந்த நலன் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக குவிந்து கிடக்குது. இதில் மக்களை பற்றி பார்ப்பதற்கு
நேரங்காலமே இல்லை. மக்களை பற்றி சிந்திப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க. ஆனா மக்கள் பொதுமக்களா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் வலுவை வந்து ஏத்திக்கிட்டே போற மாதிரிதான் இருக்கு இந்த அரசாங்கம். ஸோ இதை எப்படி பாக்குறதுன்னு தெரியல. இருந்தாலும் அதானி அவங்களுக்கு வந்துட்டு இவங்க அக்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்களா? ஏன்னா வெளியில வந்து பார்த்தா பாஜக வந்து நாங்க எதிரின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கிற போது பொதுமக்களுக்கு தெரிய வரும்போது அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? வரக்கூடிய எலெக்ஷன்ல இதனால மாற்றங்கள் இருக்குமா? இல்லை, இப்போ அண்ணாதி முகம் இப்படிதான் செய்யுது, திமுக இப்படிதான் செய்யுது, இவர்கள் இந்த கட்சிக்கு தான் அந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க. இது தவிர்க்க முடியாது. மக்கள் அடிமைகள், அரசுக்கு அடிமைகள்.